அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நாம் வளர்ந்திருப்போம், ஆனால் மனதளவில் நாம் இன்னும் குழந்தையாகவே இருப்போம். ஒரு சிலர் சிறிய வயதிலே மிகப்பெரிய மனிதர்களுடைய பக்குவமும் அனுபவமும் அவர்களுக்கு இருக்கும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. உங்களுடைய மெச்சூரிட்டி என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உங்களுடைய ஒரிஜினல் மென்டாலிட்டி மெச்சூரிட்டி என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு ஆறு விதமான கேள்விகளை நான் கேட்பேன். அந்த கேள்விகளுக்குரிய பதிலை வைத்தே நீங்கள் எந்த அளவுக்கு மெச்சூராக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய முதல் கேள்வி, இந்த திரையில் பார்க்கக்கூடிய மூன்று விதமான நிறங்கள் பிங்க், பிளாக், ஒயிட், நீங்கள் இதில் எந்த நிறத்தை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை பிங்க் நிறத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் குழந்தைத்தனம் அதிகம் உள்ள நபர், நீங்கள் டீனேஜ்னு சொல்லக்கூடிய வயதுடைய நபராக நீங்கள் இருப்பீங்க. மிகவும் புத்துணர்ச்சி தரக்கூடிய, கண்ணை கவரக்கூடிய, கவர்ச்சியான நிறங்களை அதிகமாக உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்கள் பெரும்பாலும் டீனேஜ் வயதுள்ள நபராக நீங்கள் இருப்பீங்க. அந்த நிறத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வு, ஒரு குதூகலம் ஏற்படும். உங்களுக்கு கருமை நிறம் பிடிக்குது அப்படின்னா பெரும்பாலும் நீங்கள் 25-45 வயது நபராகத்தான் நீங்கள் இருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பெரும்பாலும் எல்லாவித தோல்விகளையும் எல்லா விதமான அவமானங்களையும் வெறுப்புகளையும் கடந்து வந்த ஒரு நபராக நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கருமை நிறமோ அட நிறத்தை விரும்பக்கூடிய நபர்களுக்கு இது போல பண்புகள் பொருந்தும் என சொல்லப்படுது. நீங்கள் வெள்ளை நிறத்தை அதிகம் விரும்பக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வெள்ளை நிறத்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா பெரும்பாலும் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், இப்படி இருந்தால் தான் அது வாழ்க்கை, அவ்வாறு அதை ஏற்றுக்கொண்டு அதை வாழக்கூடிய நபராகவும் நீங்கள் இருப்பீங்க. வாழ்க்கையில் பெரும்பாலும் 50 வயதுக்கு மேலுள்ள நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை நிறத்தை அதிகமாக விரும்புவார்கள். ஏன்னா எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம், எதையும் மன்னிக்கக்கூடிய ஒரு குணமுள்ள நபர்களாக அவர்கள் இருப்பார்கள். உங்களுடைய இரண்டாவது கேள்வி, நீங்கள் பொழுதுபோக்கிற்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? கார்ட்டூன், மியூசிக் ஆர் மூவிஸ், அல்லது ஸ்போர்ட்ஸ் சேனல், அல்லது நியூஸ், இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தேர்ந்தெடுங்க. நீங்கள் கார்ட்டூனை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம், நீங்கள் கண்டிப்பாக டீனேஜ் வயதுக்கும் குறைவாக உள்ள நபராகத்தான் நீங்கள் இருப்பீங்க. கார்ட்டூனை பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சந்தோஷத்தை அதிகமாக விரும்பக்கூடிய, தான் அதிகமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல் தான் பார்ப்பாங்க, தன்னை மறந்து சந்தோஷமாக இருப்பார்கள். நீங்கள் மியூசிக் மூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவீங்க. ஸோ நீங்கள் டீனேஜ் வயதுள்ள நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் அண்ட் மூவிஸை பார்ப்பாங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சேனல் அதிகமாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த விளையாட்டில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு உடல் வலிமை உங்களுக்கு இருக்கும், அதை விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க. அதனால் டீனேஜுக்கு மேலே 35 கீழே உள்ள நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஸ்போர்ட்ஸ் சேனலை அதிகமாக விரும்புவார்கள். நீங்கள் நியூஸ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் அபோவ் 40 மேலே தான் நீங்கள் இருப்பீங்க. தன்னை பற்றியும் தன்னை சுற்றியிருக்கிறவர்களை பற்றியும் அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்கள், மற்றவர்களுக்கு தேவையான உதவியும் அவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சக்கூடிய அந்த ஆர்வம், இந்த கியூரியாசிட்டி அதிகரிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். உலகத்தில் என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நியூஸ் சேனல் தான் அதிகமாக விரும்புவார்கள். உங்களுக்கான மூணாவது கேள்வி, நீங்கள் அதிகமாக பேசக்கூடிய நபரா, இல்லை நீங்கள் அதிகமாக கவனிக்கக்கூடிய நபரா, இல்லை நீங்கள் அதிகமாக அட்வைஸ் பண்ணக்கூடிய நபரா, இந்த மூணுத்தில் நீங்கள் எதை அதிகமாக செய்வீங்க? நீங்கள் ஒருவேளை அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் டீனேஜ் வயதுள்ள நபராக தான் இருப்பீங்க. ஏன்னா அவங்க தான் அதிகமாக பேசுவாங்க, தன் மனசில் இருக்கிறத எதையுமே பூட்டி வைக்காமல் எதில் இருக்கவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நம்ம சொல்கிற விஷயத்தை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு அதை தெரிஞ்சிக்காமல் உடனே மனசில் பட்டதை டப்பு டப்பு டப்புன்னு உளறிடுவாங்க. அவங்க தான் டீனேஜ் நபர் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் அதிகமாக கவனிக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நீங்கள் டீனேஜ் வயதை கடந்த நபராக இருப்பீங்க, அதாவது பிலோ 40 அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு கூர்ந்து கவனிப்பாங்க, பேசுவதற்கு முன்பு அதிகமாக யோசிப்பாங்க, மற்றவங்க ஏன் இதை பேசுறாங்க, எதுக்காக பேசுறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு அதிகமாக சிந்திக்கக்கூடிய, கவனிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. ஒருவேளை நீங்க அபோவ் 40 இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கட்டத்தையும் கடந்து வந்த மெச்சூரிட்டி பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்படி பேசணும், எப்படி கவனிக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அட்வைஸை தரக்கூடிய ஒரு சிறந்த நபராக, ஒரு மெச்சூரிட்டி நபராக நீங்கள்
நீங்கள் இருப்பீங்க. நாலாவது கேள்வி, உங்களிடம் ஒரே ஒரு உணவு இருக்குது, கொஞ்சம் அதிகமான உணவு இருக்குது, ரொம்ப அதிகமான உணவு இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னா, ஒருவேளை ரொம்ப அதிகமான உணவு தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையாலுமே மிக குழந்தைத்தனம் உள்ள நபர்கள். அதாவது குழந்தைத்தனம் உள்ள நபர்கள் மட்டும்தான் தனக்கு பிடித்த உணவை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள். தன்னால் குறைந்த அளவு உணவை தான் சாப்பிட முடியும் என்று தெரிந்துமே தனக்கு அந்த உணவு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலே அதிகமாக அதை எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைத்தனம் உள்ள நபர்கள், டீனேஜ் ஏஜ் உள்ள நபர்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இதை சாப்பிட்லாம், நாளைக்கு இதை கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய இந்த மிடில் ஏஜ் சொல்கிறாங்க இல்லையா, டீனேஜுக்கு மேலே 35 கீழே உள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா தனக்கும் மற்றும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் தேவையான அளவு எடுத்துக்குவாங்க. எனக்கு மட்டும் இது போதுங்க, மற்றவர்களுக்கு வேணால் அவங்க வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் மெச்சூரிட்டி பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தனக்கு தேவையான உணவை தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும், சர்வைவல் பண்ண முடியும். அந்த எண்ணம் கொண்டவர்கள் மட்டும்தான் தனக்கு தேவையான உணவை மட்டும் எடுத்துக்குவாங்க. உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையைக்குரிய நபருக்கு தண்டனை கொடுப்பீங்களா, அல்லது அந்த பிரச்சனையை தந்த நபரை மன்னித்து விடுவீர்களா, அல்லது அந்த பிரச்சனை தந்த நபரை அவங்களுக்கு சூழ்நிலை அறிந்து அதை மறந்து விடுவீர்களா? ஒருவேளை சண்டை வந்துச்சு அப்படின்னா அந்த சண்டைக்கு நீங்கள் பழுத்திப்பீங்க, ரிவெஞ்ச் எடுப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டீனேஜ் வயது உள்ள நபராகத்தான் இருப்பீங்க. ஏன்னா அவர்கள் மட்டும்தான் உடல் அளவிலும் மனதளவிலும் அதிகமான வலிமை இருக்கும். பழிக்கு பழி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பண் அப்படின்னு எதிர்த்து நின்று சூழ்நிலையை அறியாமல் நீ என்னை அடிச்சுட்டு இல்லை, நான் திருப்பி உன்னை அடிச்சே தீருவேன், என்னை பேசிட்டு நான் உன திருப்பி பேசியே தீருவான் அப்படின்னு மல்லுக்கு நிற்பாங்க. ஒருவேளை ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சரி நீ தெரியாமல் செஞ்சிட்ட அப்படின்னு மன்னிச்சு விட்டுருவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அபோ டீனேஜ் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணிவிடுவாங்க, சரி பரவாயில்ல நான் இந்த விஷயத்தையும் மறந்துடுறேன், அடுத்த கட்டத்தை நம்ம பார்க்கலாம், இதே விஷயத்தில் என்னால் மூழ்கிட்டு இருக்க முடியாது, நான் வாழ்க்கையில் முன்னேறணும், அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கணும், என் வாழ்க்கையில் இதே போல் பல விஷயங்களை பார்த்துட்டேன் போடா அப்படின்னு அதை மறந்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க தான் ரொம்பவும் மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அபோ 50 அபோ 60 உள்ள நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இவ்வாறு தான் இருப்பார்கள். உங்களுக்கான ஆறாவது கேள்வி, நீங்கள் ஒரு விஷயத்தில் நாலேஜை நீங்கள் சம்பாதிப்பீங்களா, ஒரு விஷயத்துலேருந்து பணத்தை சம்பாதிப்பீங்களா, இல்லை ஒரு விஷயத்தில் எனக்கு மரியாதை கௌரவம் தான் வேணும் அப்படின்னு தேர்ந்தெடுப்பீங்களா? ஒருவேளை நீங்கள் நாலேஜை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இளம் வயது உள்ள நபர் அப்படின்னு சொல்லலாம். இளம் வயது நம்ம அதிகமாக படிக்கணும், கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இளம் வயதை தாண்டிய அதாவது 25 மேலே உள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா தான் கற்றுக்கிட்ட, தான் தெரிஞ்சுக்கிட்ட, தான் படித்த விஷயத்தை வச்சு பணம் சம்பாதிக்கணும், பொருள் ஈட்டணும், செல்வத்தை அதிகமாக சேகரிக்கணும் அப்படின்னா எண்ணம் அதிகமாக இருக்கும். இது அனைத்தையும் கடந்து வந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பணத்தையும் கிடைச்ச அறிவையும் வைத்து மரியாதையும் கௌரவத்தையும் பெற வேண்டும், மற்றவர்களுக்கு உபயோகமாக ஏதாவது இருக்க வேண்டும், தான் இருந்து வாழ்ந்ததாக வரலாற்றை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 60 மேலே உள்ள நபர்கள் தான் இவ்வாறு சிந்திப்பார்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய வயது என்ன அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.